அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்க, ரொம்பவே டேஸ்டான ப்ரான் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வில்லேஜ் ஃபுட் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ப்ரான் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் வந்து தயிர் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது மல்லி 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், நம்ம நாட்டு வரமிளகாய் வந்து 3 எடுத்திருக்கேன். அடுத்தது குக்கிங் ஆயில், அடுத்ததான் உப்பு தேவையான அளவு, அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு எலுமிச்சைப்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 2 கட்டி பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, அடுத்தது இது வந்து காஷ்மீரி சில்லி, நான் வந்து 8 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது வந்து கருவேப்பிலை தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு, சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து இப்போ வந்து இந்த ப்ரான்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரான்ஸ் போட்டதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து லைட்டாக அந்த தண்ணிலாம் வற்றுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் போதும். இப்போ வந்து அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா இந்த மாதிரி ப்ரான்ஸ்லாம் சுருண்டு சுருந்துக்கிச்சு, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து 3-4 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணேன். நீங்கள் அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பெப்பர், சோம்பு, மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, ஒரு வறுபடுற அளவுக்கு வறுத்தா போதும், இல்லைன்னா கசந்துடும், ரொம்ப கருகிச்சுக்கலாம். அவ்வளோதான் வறுந்துருச்சு. இப்போ எடுத்துட்டு போய் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து மிக்சியில் வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்ச இஞ்சி இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச தயிரையும் ஆட் பண்ணி இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா. மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனையும் பிழிஞ்சிட்டுக்கலாம். நான் வந்து அரைப்பழம் தான் பிழிஞ்சிருக்கேன், புளிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்புலாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு 5-6 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போதே நல்ல ஸ்மெல், சூப்பராக இருக்குது. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ப்ரான்ஸை கொட்டி ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னாக்கா ப்ரான் வறுவல் ரெடி ஆகிடும். வதக்கிட்டு 1 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இன்றைக்கான டிப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெமனை பற்றி தான் சொல்ல போகிறேன். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் ப்ரௌனாக ஆகிடும், அப்படியே அழுகி போன மாதிரி ஒரு சில இடத்துலலாம் இந்த மாதிரி ஆகிடும். அதை தவிர்த்துக்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர், காக்கி கவர், ஏதாவது ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ளே அந்த லெமனை வச்சுட்டு தனித்தனியாக தான் ரேப் பண்ணும். ஒவ்வொரு பழமாக வச்சு நல்லா இப்படி
இப்படி பிடிச்சி சும்மா கையால் இப்படி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாக்க 1 மந்த் ஆனாலும் லெமன் வந்துட்டு வீணாக போகாது, அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரான்ஸ் வந்துட்டு மசாலாவோட நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டான ப்ரான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னைக்கு ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வில்லேஜ் ஃபுட் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்ததான் இன்னொரு புது டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.